தலைநகர் டெல்லியின் முக்கியமான நீதிமன்றங்களில் ஒன்றான ரோகிணி நீதிமன்றத்திற்கு உள்ளேயே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இந்தியாவையே உலுக்கியிருக்கிறது. ரோகிணி நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜித்தேந்தர்மான் கோகி டெல்லியின் டாப் மோஸ்ட் ரவுடி என்று போலீசார் கூறுகின்றனர். கொலை வழக்கு ஒன்றில் ஜித்தேந்தர்மானை ரோகிணி நீதிமன்ற வளாகத்தில் ஆஜர்படுத்துவதற்காக 3வது பெட்டாலியன் மற்றும் நுண்ணறிவு பிரிவின் சிறப்பு படையின் காவலர்கள் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு அழைத்து வந்திருக்கின்றனர். நீதிமன்ற அறை அருகிலும் நீதிமன்றத்தை சுற்றிலும் 30 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். எனினும் வக்கீல்கள் போலவே உடையணிந்து நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்த ரவுடிகள் வெகுநேரம் காத்திருந்து போலீசாரால் ஜித்தேந்தர் அழைத்து வரப்பட்ட போது அவரை சுட்டிருக்கின்றனர். முதலில் நீதிமன்ற அறைக்கு வெளியேதான் ஜித்தேந்திராவை ரவுடிகள் சுட்டிருக்கின்றனர். அடுத்தடுத்து அவர்கள் சுடுவதற்கு முன்பு நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தால் தப்பித்து விடலாம் என்று கருதிய ஜித்தேந்தர் நீதிமன்ற அறை எண் 207க்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. எனினும் விடாமல் துரத்தி சென்ற வக்கீல் உடையில் இருந்த ரவுடிகள் ஜித்தேந்திராவை சரமாரியாக சுட்டிருக்கின்றனர். அப்போது நீதிமன்ற அறையில் இருந்த நீதிபதி ககன்தீப் சிங் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதன் பின்னர்தான் சுதாரித்துக் கொண்ட நுண்ணறிவு பிரிவு போலீசார் ரவுடிகளை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதில் ராகுல், ஜாக்தீப் ஆகிய 2 ரவுடிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜித்தேந்திராவை அம்பேத்கர் மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். இந்த கொலைவெறி தாக்குதல்கள் மூலம் டெல்லியில் ரவுடிகளுக்கு இடையேயான மோதல் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. டெல்லி அருகில் உள்ள அலிபூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜித்தேந்திரா டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்தவர். 2010 ஜித்தேந்திராவின் சீனியரும் உறவினருமான மாணவர் ஒருவர் பல்கலைக்கழக மாணவர் தேர்தலில் போட்டியிட்டதாக கூறப்படுகிறது. அவரை எதிர்த்து டெல்லி அருகில் உள்ள தாஜ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த சுனில் என்ற தில்லு என்ற மாணவரின் உறவினரும் போட்டியிட்டிருக்கிறார். அப்போது இந்த ஜித்தேந்திராவும் தில்லுவும் பரஸ்பரம் தங்களது உறவினர்களுக்கான மாணவர் சங்க தேர்தலுக்காக வேலை பார்த்தனர். 2 கும்பல்களுக்கும் இடையே அப்போதுதான் மோதல் தொடங்கியதாக சொல்கின்றனர். இந்த மோதல்தான் படிப்படியாக வளர்ந்து இப்போது டெல்லி துப்பாக்கிச்சூட்டில் முடிந்திருப்பதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த 2 ரவுடி கும்பல்கள் மீதும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பெரும்பாலும் டெல்லி புறநகர் பகுதியில் தொழிலதிபர்களை கடத்தி பணம் பறிக்கும் வேலைகளில்தான் இவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். தொழிலதிபர்களும் தங்களது ஆதாயத்துக்காக 2 குரூப்பையும் வளர்த்து விட்டிருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே 2 கும்பல்களுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்திருக்கிறது என்று போலீசாரின் ரெக்கார்டுகள் மூலம் தெரிய வருகிறது. குறிப்பாக கடந்த 2018 இருதரப்புக்கும் ஏற்பட்ட மோதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதுவரை 2 பேர் தரப்பிலும் ஏற்பட்ட மோதல்களில் 100 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. துபாயைச் சேர்ந்த தொழிலதிபரை கடத்தி 5 கோடி ரூபாய் பணம் பறித்த வழக்கில் ஜித்தேந்திரா தேடப்பட்டு வந்தார். இவர் ஏற்கனவே சில முறை கைது செய்யப்பட்டும் போலீசாரின் பிடியிலிருந்து அடிக்கடி தப்பியிருக்கிறார். கடைசியாக கடந்த 2016 ஜூலை 30 டெல்லி போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். அவரை பற்றி தகவல் அளிப்பவருக்கு 6.5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று டெல்லி போலீசார் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இதற்கிடையே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சிறப்பு போலீஸ் படையினர் குர்கான் அருகே ஜித்தேந்திராவையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தது. சிறையில் இருந்தாலும் கூட இந்த ரவுடி கும்பல்கள் தங்களுக்குள்ள நெட்வொர்க் மூலம் வழக்கமான ஆட்கடத்தல், பணப்பறிப்பு உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவது வழக்கம் என்று சொல்கிறார்கள். டெல்லி போலீசாரின் கட்டளை வரம்பு என்பது உள்துறை அமைச்சகத்தின் வசம் இருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில் நடந்த வன்முறை சம்பவங்கள், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மோதல் என்று பல விஷயங்களில் டெல்லி போலீசார் சர்ச்சைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றன. இப்போது இந்த விஷயத்தில் தலைமை நீதிபதியே டெல்லி போலீசாரின் பாதுகாப்பு பணிகள் குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார். டெல்லி போலீசாரின் பெயருக்கு மேலும் அதிக சேதாரம் ஏற்பட்டுள்ளது.